சென்னையில் இருந்து வடமாநிலங்களுக்கு செல்போன்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளை பின்தொடர்ந்து சென்று நடுவழியில் மடக்கி கொள்ளையடித்துச் சென்ற சம்பவங்கள் இதற்கு முன்பு நடந்து உள்ளன. அதே போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் மத்திய பிரதேசத்தில் அரங்கேறியுள்ளது. சென்னையில் இருந்து நவீன பாதுகாப்பு வசதிகள் கொண்ட கவச லாரியில் ஆப்பிள் ஐபோன்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அவை அனைத்தும் டெல்லிக்கு சென்றடைய வேண்டும். ஆனால் மத்திய பிரதேச மாநிலம் நரசிங்கபூர் மாவட்டத்தில் லாரி நின்றபோது அதன் ஓட்டுநரை கடத்தி சென்று கட்டி போட்டுவிட்டு லாரியில் இருந்த 1500 ஆப்பிள் செல்போன்களை மர்ம நபர்கள் அள்ளி சென்று விட்டனர். அதன் மதிப்பு சுமார் 15 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சாகர் பகுதி காவல் ஆய்வாளர் ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உள்ளார். பணியில் அலட்சியமாக இருந்ததற்காக அவர் மீது இந்த நடவடிக்கை பாய்ந்து உள்ளது. தவிர உதவி ஆய்வாளர் மற்றும் 8 ஆகியோர் மீதும் இதே நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக மத்திய பிரதேச மாநில காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சாகர் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சஞ்சய் உய்கே கூறுகையில், 1500 ஐபோன்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படும் புகாரின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை நடத்தி வருகிறோம். இந்த போன்களை தயாரிக்கும் ஆப்பிள் நிறுவனம் சார்பில் இதுவரை யாரும் காவல்துறையை தொடர்பு கொள்ளவில்லை. மாவட்ட தலைமையகத்தில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் சம்பவம் நடந்த இடத்தில்தான் நான் தற்போது உள்ளேன். இந்த இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். பண்டாரி காவல் நிலைய ஆய்வாளர் பாக்சந்த் உகே மற்றும் உதவி சப் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திர பாண்டே மற்றும் தலைமை காவலர் ராஜேஷ் பாண்டே ஆகியோர் வெள்ளிக்கிழமை சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அவர்களை கொள்ளை போன லாரியின் ஓட்டுநர் அணுகியும் முறையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் அவர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக சாகர் மண்டல காவல் கண்காணிப்பாளர் பிரமோத் வர்மா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கொள்ளை போன லாரி ஹரியானா மாநிலத்தில் இருந்து சென்னைக்கு ஆப்பிள் ஐபோனை ஏற்றி வந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. எனவே லாரி சென்னைக்கு வந்ததா அல்லது சென்னையில் இருந்து டெல்லிக்கு போனதா என்பதில் குழப்பம் காணப்படுகிறது. காவல்துறையினரின் கூற்றுப்படி செல்போன்கள் ஏற்றப்பட்ட ட்ரக் புதுடெல்லி நோக்கி சென்று 15 தேதி லக்னாடனை அடைந்தது. லாரியில் ஒரு காவலரும் பாதுகாப்பு பொறுப்பாளரும் உடன் இருந்தனர். நரசிங்பூர் அருகே நடுவழியில் அவர்கள் அனைவரும் ஒன்றாக தேநீர் அருந்தினர். சிறிது நேரம் கழித்து ஓட்டுநருக்கு தூக்கம் வர ஆரம்பித்தது. அதன்படி அவர் தூங்கினார். கண் விழித்து பார்த்தபோது அவர் கயிற்றால் கட்டப்பட்டு இருப்பதை கண்டார். மேலும் அவர் லாரி நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 125 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தார். கயிற்றில் இருந்து விடுபட்டு மக்களை உதவிக்கு அழைத்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்ட ட்ரக்கில் GPS பொருத்தப்பட்டு உள்ளது. அதன் இயக்கம் குறித்து தொடர்புடைய நிறுவனம் கண்காணிக்க முடியும். ட்ரக்கின் பூட்டுகளும் உயர் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருந்தன. யாராவது பூட்டை திறக்க முயற்சித்தால் அது தலைமையகத்திற்கு செய்தியை கொடுக்கும். முதலில் கொள்ளையர்கள் லாரியை சாலையில் ஓட வைத்து தாழ்பால்களை உடைத்து கதவுகள் திறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்பின் மேலும் ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டு அதில் ஐபோன்கள் ஏற்றப்பட்டிருக்கலாம் என்றும் அனைத்து நடவடிக்கைகளும் 125 கிலோமீட்டருக்குள் நடந்திருக்க வேண்டும் எனவும் போலீசார் கருதுகின்றனர். என்றாலும் ட்ரக் ஓட்டுநர் மீது போலீசாருக்கு முழு நம்பிக்கை ஏற்படவில்லை. அவர் மீது சந்தேக கண்ணோட்டத்துடனேயே மத்திய பிரதேச போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.